வணக்க மக்களுக்கு. இந்த வீடியோ நம்ம ப்ளூ லாக் எபிசோட் 24 சீரீஸோட ஃபினாலியை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறது முன்னாடி மார்க்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ரெண்டு கோல் போட்டது இசாகி ரொம்பவே ஆர்மாயிட்டா. அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் உருவாகியிருக்கு. அதுக்குள்ளே நானும் போகணும், அதுக்கு என்னோடய ஒருத்தன் அப்ரூவ் பண்ணோன்னு அரியோ அண்ட் டோக்கி அவங்க ரெண்டு பேரும் சொல்கிறாங்க. இங்கே ரெண்டு பேரும் சும்மா விட்டுறாதீங்க, நான் உங்கள் கூட சேரணும்னு ஆசைப்பட்றேன். நம்ம அஞ்சு பேரும் சேர்ந்து ஒன்றா கலக்கணும். இப்போ எது டீம் கிட்ட பவுல் இருக்குது அவங்க விளையாட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம இசாகி அவனை தடுத்து நிறுத்த ட்ரை பண்ணுறான், ஆனால் அவன் ரொம்பவே அசால்ட்டாக தான் இருக்கான். ஒரு செகண்ட் அவன் அங்கேயே நிற்கிறத பார்த்து ஒரு வலை இவன் பாஸ் பண்ண நினைக்கிறானான்னு இசாகி நினச்சிக்கிட்டே இருக்க போது அவன் டக்குன்னு இசாகியை தாண்டி பவுல் எடுத்து ரொம்பவே வேகமாக ஓட ஆரம்பிக்கிறான். எதிர்பார்க்காத வேகத்தில் ஓட ஆரம்பித்ததை அவனால் ஒன்றுமே பண்ண முடியல. சொல்லப்போனால் அவன் மட்டும் இல்லை, அதே வேகத்தில் அடுத்து பாச்சிராவை தாண்டி ஓட ஆரம்பிக்கிறான். அதே மாதிரி அரியான் டோக்கி அவங்க ரெண்டு பேரையும் தாண்டி ஓடிட்டான். பால் அவன் ஒரு தடவை டச் பண்ண போதே கிரவுண்டோட லென்த்தை ரொம்பவே அதிகமாக அவனால் கவர் பண்ண முடியுது. இப்போ அவனை தடுக்கிறதுக்காக ரெயின் வந்துட்டான். உன்னோட பிளான் என்னன்னு என்னால் பார்க்கவா பார்க்க முடியுது. அப்படியாப்பா தம்பி, பரவாயில்ல, உன்னோட கண்ணை ரொம்பவே நல்லா யூஸ் பண்ணுற, இருந்தாலும் என்னோடய வேகத்துக்கு உன்னால் ஈடு கொடுக்க முடியாதுன்னு அவன் ரின்னியை தாண்டி இப்போ ஒரு கோலை ஸ்கோர் பண்ணுறான். வாமா மின்னலுன்னு சொல்கிற மாதிரி சட்டுன்னு பால் எடுத்துகிட்டு பட்டுன்னு ஒரு கோலை போட்டுட்டான் அஞ்சு பேரையும் தாண்டி. நெக்ஸ்ட் இசாகியோட டீமை சேர்ந்தவங்க இப்போ கேம் ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ரெயின்கிட்ட பால் வந்துடுச்சு, அவன் பாலை முன்னாடி கொண்டு போகலான்னு பார்க்க போது அந்த பயபுல வந்துட்டான். ரொம்பவே ஸ்பீடாக இருக்கிறான், எப்பறம் இவனை தாண்டி கொண்டு போகிறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்க போது இன்னொருத்தவன் அவங்ககிட்டருந்து பால் எடுத்துட்டான். அவனோட ஸ்பீடை பார்த்து நீ பயந்துகிட்டு இருந்தால் ஒன்றும் சுத்தமாக வேலைக்கு ஆகாதுன்னு இப்போ பால் ஒருத்தவங்கிட்ட இருக்கு. இசாகியன் பாச்சரா ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பாலை எடுக்கலான்னு பார்க்குறாங்க. ஆனால் அவன் முன்னாடி ரொம்பவே ஒரு பெரிய லாங் பாஸ் பண்ணுறான். இவங்க யாருமே எதிர்பார்க்காத ஒரு பாசை இருந்தாலும் அரியும் அந்த இடத்துல இருக்கிறான். இப்போ அவன் பாலை எடுக்கலான்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்க போது இன்னொரு பைப்பில் அரியோட ஹைட்டாக ஜம்ப் பண்ணி பாலை எடுத்துட்டான். அதையே சுத்தமாக அரியோவில் நம்ப முடியல. பால் ஒரு ஃப்ரீயான இடத்துல தான் இருக்குது. டோக்கி வேகமாக போய் அந்த பால் எடுக்கலான்னு ஓடிக்கிட்டே இருக்க போது இன்னொரு பைப்பில் வந்து நம்ம டோக்கியை அசால்ட்டாக தள்ளி விட்டுட்டு அந்த பாலை எடுத்து இப்போ கோலை ஸ்கோர் பண்ணிட்டான். இந்த இடத்துல டோக்கி தான் ரொம்பவே ஸ்ட்ராங்கானவன், ஆனால் அவனோட ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி கூட ஒன்றுமே பண்ண முடியல. அடுத்து கேம் இதே மாதிரி போயிட்டுருக்கு. 3-4 அவங்க பக்கம் மட்டும் கோலை ஸ்கோர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. சொல்லப்போனால் இவங்க டீமில் இருக்கிறவங்கள அவங்களால எகுத்து ஒன்றுமே பண்ண முடியல. அவங்கக்கிட்ட இருக்க பாலை கூட சுத்தமாக இவங்களால வாங்கவே முடியல. இது வரைக்கும் நம்ம ப்ளூ லாக்கில் கற்றுக்கிட்ட எல்லாத்தையும் யூஸ் பண்ணி கூட இவங்கள ஒன்றுமே பண்ண முடியல. சொல்லப்போனால் நம்ம கூட கம்பேர் பண்ண போது இவங்க உண்மையாகவே அடுத்த லெவலுக்கு இருக்காங்க. இதுதான் வேர்ல்டோட டாப் 5. இந்த லெவலுக்கு நானும் போகணுன்னு ஆசைப்பட்றேன். இவங்கள நான் தோக்கடிக்கணும் ஒரு நாள்னு. ஸ்டார்டிங்கை கம்பேர் பண்ணும்போது நான் எவ்வளவோ முன்னேறிட்டேன், இருந்தாலும் என்னோட இவங்க பெருசாக இருக்கிறாங்க. இப்போ தான் எனக்கு ஃபுட்பால்னால் ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருக்குன்னு இசாகி இந்த கேமை அப்படியே வியந்து பார்த்துட்ருக்கா. இன்னொரு பக்கம் ரின் மட்டும் எப்படியாவது பால் எடுக்கணும்னு கஷ்டப்பட்டு ஒன்றா போராடிக்கிட்டு இருக்கான். பரவாயில்ல பத்தம்பி, இப்போ கூட நீ எங்களை ஜெயிக்கணும்னு பார்க்குறப்பார், அந்த விஷயம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இட்டோஷியோட தம்பியில் நீ அவனை மாதிரி தான் இருப்பான்னு சொல்லிட்டு அவனை தாண்டி வேகமாக ட்ரிபிள் பண்ணி பாலை கொண்டு போகிறான். இப்போ கோலை ஸ்கோர் பண்ணிட்டாங்க 5-1. நம்ம இசாகியோட டீமை சேர்ந்தவங்க தோத்துட்டாங்க. நெக்ஸ்ட் ஈகோ கிட்டே இந்த மேட்சை பற்றி ரிப்போர்ட் பண்ணுறதுக்காக அவங்க எல்லாருமே கிளம்புறாங்க. சொல்லப்போனால் இவங்களை டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இவங்க கூட அவங்க விளையாடி இருக்காங்களே. நெக்ஸ்ட் நம்ம கோச்சு மற்றவங்க எல்லாருக்கூடையும் இப்போ ரொம்பவே ஒரு முக்கியமான மீட்டிங்கில் இருக்காரு. சொல்லப்போனால் ஒரு ஒரு ஃபாரின் பிளேயர்ஸுக்கும் அவர் 100 மில்லியன் காசு கொடுத்து கூட்டிகிட்டு வந்திருக்காரா. பத்தாததுக்கு அவங்க ஸ்கோர் பண்ணுற ஒரு ஒரு கோலுக்கும் எக்ஸ்ட்ரா 1 மில்லியனா. இவ்வளோ காசை எங்களால் சுத்தமாக சமாளிக்கவே முடியாதுன்னு அவங்க எல்லாருமே புலம்பிகிட்டு இருக்காங்க. ஆனால் கோச்சுக்கு அதை பற்றி சுத்தமாக கவலை இல்லை. நீங்கள் எல்லாருமே வெத்து வெட்டு, உங்களோட காலை முடிஞ்சு போயிடுச்சு, ஆனால் இந்த பசங்க ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க, அப்படின்னா நம்ம காசை செலவு பண்ணி தான் ஆகணும். அப்படியா, நீ சொன்னதெல்லாம் போதும், ப்ளூ லாக்கை நாங்கள் கேன்சல் பண்ண போகிறோம். காரணம் பேரண்ட்ஸ்கிட்டேருந்து எக்கச்சக்கமான கம்ப்ளைண்ட் வந்துட்டுருக்கு. அவங்களோட பசங்களாம் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது, பார்த்ததுக்கு அவங்களுக்கு எந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்குறேன்னு பேரண்ட்ஸுக்கு சுத்தமாக தெரியல. இந்த இடத்துக்குள்ளே வரப்போதும் இப்போ எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்காங்கன்னு சுத்தமாக ஒன்றுமே தெரியல. அதனால் இந்த ப்ராஜெக்டை நாங்கள் கேன்சல் பண்ணுறோம். அப்படியா, இவங்களோட திறமை என்னென்னு உங்களுக்கு தெரியணும், அதானே அந்த திறமையை நான் ப்ரூவ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இப்போ இசாகியோட டீமை சேர்ந்தவங்க எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க கூட நம்ம ரொம்பவே மோசமாக தோத்துட்டோம், இருந்தாலும் அவங்க கூட நம்ம சேர்ந்து விளையாட போது எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு, நம்ம எல்லாருமே அவங்களோட இடத்துக்கு வரதுக்கான ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு இப்போ கிடைச்சிருக்கு இந்த ப்ளூ லாக்கு மூலியமா. அவங்க எல்லாரையும் இது வரைக்கும் நம்ம டிவியில் தான் பார்த்துருக்கோம், ஆனால் அவங்க கூட சேர்ந்து விளையாட ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னா இன்னும் கொஞ்சம் நாள் அவங்களோட இடத்துக்கு நம்ம போகலாம். ரின் ரொம்பவே அமைதியாக இருக்கான். சொல்லப்போனால் அந்த மேட்ச்சில் இவங்க எல்லாருமே விட்டு கொடுத்ததுக்கப்புறம் கூட கடைசி வரைக்கும் அவன் தான் போராடிக்கிட்டு இருந்தால் நம்மளால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும்னு அதே மாதிரி அவனோட இசாகியும் ஆசைப்பட்றான். நெக்ஸ்ட் அரிய டோக்கியன் பாச்சரா 3 பேரும் இங்கிலீஷ் எப்படி படிக்கிறதுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்டு இருக்காங்க. நம்ம ரெண்டுக்கு மட்டும்தான் இங்கிலீஷ் பேசன் தெரியும்னால அவங்ககிட்ட தொடர்ந்து கொஸ்டினாக கேட்டுட்டு இருக்காங்க. அவன் ஒரு பக்கம் ரொம்பவே கடுப்பாயிட்டு இருக்கான், சின்ன சின்ன டவுட்டெல்லாம் அவங்ககிட்ட கேட்டிருக்கனால ரொம்பவே டென்ஷனாக இருக்கான். பார்த்ததுக்கு முக்கியமாக பாச்சரா பைப்பில் தான் மண்டே டியூஸ்டே எப்படி படிக்கிறன்னு அவனை போட்டு நோண்டி நோங்க எடுத்துட்டு இருக்கான். இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே இப்போ முடிஞ்சிடுச்சுன்னு மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. எல்லாரையும் உடனடியாக மெயின் நாளுக்கு வர சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இசாகியோட டீமை சேர்ந்தவங்க வந்துட்டாங்க. இதே மாதிரி மொத்தமாக 7 டீமை சேர்ந்தவங்க செலக்ட் ஆயிருக்காங்க. ஸோ சொல்ல போனால் 35 பேர் டோட்டலாக.
இது வரைக்கும் நம்ம கூட இருந்தவங்க யார் யாரெல்லாம் இந்த இடத்துக்கு வர போகிறாங்கன்னு பார்க்கறதுக்கு ஈஸாகி ரொம்பவே ஆர்வமாக இருக்கிறான். நெக்ஸ்ட்டு செகண்ட் டீம் இந்த இடத்துக்கு வராங்க, நம்ம நாகியோட டீமு தான். அவங்கள பார்த்ததும் ஈஸாகி ரொம்பவே சந்தோஷப்படுறான். ஆனால் ஈஸாகியை பார்த்தது அவங்க எல்லாருமே ரொம்ப டென்ஷனாக வராங்க. உன்னோட மூஞ்சில் ஒரு சந்தோஷம் இருக்குது, என்ன எங்களை பார்த்ததுக்காக நீ சந்தோஷப்படுறியா, இந்த இடத்துக்கு நாங்கள் வராமல் வெளியில் போகணும்னு அவ்வளோ மட்டமாக எங்களை நீ நினச்ச? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்களை பார்த்ததும் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் ஈஸாகி பேசி சமாளிக்கிறேன். நெக்ஸ்ட்டு மூணாவது டீமை சேர்ந்தவங்க வராங்க. அஞ்சு பேர் இந்த டீமில் இருக்க யாருமே இது வரைக்கும் நம்ம பார்க்காத புது ஆளுங்க. அடுத்த நாளாக தான் ஒரு டீம் வராங்க, அதே மாதிரி தான் இந்த டீமில் இருக்க யாரையுமே நம்ம இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. ஆனால் நான் மாங்கா படித்தனால எந்த பிளேயர்ஸ் என்ன பண்ண போகிறாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. நெக்ஸ்ட்டு அஞ்சாவதாக ஒரு டீம் வராங்க, இந்த டீமில் நம்ம நிக்கோ இருக்கான். வந்திருக்கிறது வெறும் நாலு பேர் தான். என்னென்னு பார்த்தா வேர்ல்ட்ல டாப் ஃபைவ் பிளேயர்ஸ் கூட விளையாட போது அந்த அஞ்சாவது ஆளுக்கு காலில் சின்னதாக அடிபட்டு தான். நெக்ஸ்ட்டு அஞ்சாவது டீம் வராங்க, ரைச்சன்காக மாதிரி ரெண்டு பேரும் இருக்க டீம். பைபிளிங் இந்த இடத்துக்குள்ளே வரப்போதே பயங்கரமாக அவனுங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவங்க கூட இருக்கிற பைபிளை பேசுகிறத பார்த்ததும் சிகிரிக்கு ரொம்பவே பயங்கரமான ஷோக்கு. அவனுக்கு தான் சிகிரியை ரொம்பவே முன்னாடியே தெரியுமே. நெக்ஸ்ட்டு அஞ்சாவதாக ஒரு டீம் வராங்க, இந்த டீமில் இகராஷி இருக்கிறான். இவனை பார்த்தது எல்லாருக்குமே ஆச்சரியம். காரணம் ப்ளூ லாக்லேயே கடைசியாக இருக்கிற நம்பர் இவன் தான். எப்படி இந்த பைப்பில் இவ்வளோ தூரம் வந்தான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்து ரியோவும் இந்த டீமில் தான் இருக்கிறான். ரியோவை பார்த்ததும் நாகி ரொம்பவே சந்தோஷப்படுறான். நெக்ஸ்ட்டு கடைசி ஆள் கொனிகாமியாக தான் இருக்கணும்னு சிகிரி அண்ட் ஈஸாகி ரெண்டு பேரும் ரொம்பவே ஆர்மாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த பைப்பில் உள்ளே வரான், ஆனால் குனிகாமி கிடையாது. இவன் பேர் ஷிடோ. என்னப்பா குனிகாமிக்காக காத்துட்டு இருந்தீங்களா? அவெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் தான் இங்கே இருக்கிற கடைசி ஆள். இந்த விஷயத்தை ஈஸாகி அண்ட் சிகிரி ரெண்டு பேராலையும் சுத்தமாக நம்பவே முடியல. இப்போ ரியோ கிட்ட கேட்குறான், எங்கடா குனிகாமின்னு. குனிகாமி செலக்ட் ஆகல, அவன் போயிட்டான். வேர்ல்ட் பெஸ்ட் ஸ்ட்ரைக்கராக அவனால் ஆக முடியாதுன்னு ரியோ சொன்ன விஷயத்த சுத்தமாக அவனால் ஏற்றுக்கவே முடியலை. நீ ஏற்றுக்குறியோ இல்லையோ அதுதான் உண்மை. குனிகாமி ரொம்பவே ஸ்ட்ராங்கானவன் தான், அவன்கிட்ட ஒரு டேலண்ட் இருக்குது. இருந்தால் கூட அவன் ரொம்பவே நல்லவனாக இருக்கிறான். ஃபுட்பாலில் ஜெயிக்க நல்லவனாக இருந்தால் மட்டும் பார்த்தாது. அவனோட ஆட்டம் முடிஞ்சிடுச்சு. வேர்ல்டு பெஸ்ட் ஸ்ட்ரைக்கர் ஆகிறதுக்கான தகுதி அவன்கிட்ட இல்லைன்னு சொன்னது ஈஸாகி பயங்கரமாக கடுப்பாயிட்டான். குனிகாமியை பற்றி பேசாத உனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு. ஆமாம் எனக்கு தெரியாது, இப்போ நான் அவனை பற்றி தெரிஞ்சுக்கி நான் என்ன பண்ண போகிறேன், அதை பற்றி எனக்கு எந்த விதமான கவலையும் இல்லைன்னு நம்ம ஈஸாகியோட மூஞ்சில் ஒரு உதவுடலான்னு பார்க்க போது சிகிரி கரெக்டாக வந்து ஈஸாகியை காப்பாற்றிட்டான். என்னன்னே தெரியல, இவனை பார்த்தாலும் எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு. நெக்ஸ்ட்டு பாச்சிரா அவன் கூட சண்டை போடுறதுக்கே இப்போ தயாராகிட்டான். உன்ன மாதிரி ஆளுங்க அடுத்தவங்களை பற்றி தப்பாக பேசுகிறதுக்கு மட்டும்தான் லாக்கி. நிஜத்தில் நீ ஒரு வெத்து வெட்டு டையெல்லாம் அடிச்சுக்கிட்டு ஓவராக சீன் போட்டு சுற்றிட்டுருக்கல, உன்னோட வாயை நான் உடைக்க வேண்டியதுக்கான நேரம் வந்துடுச்சு. என்னோட முடி அப்படியே இருக்குது, நான் ஒன்று தலைக்கு கலர்லாம் அடிக்கலை, வெயிலில் தலை காஞ்சி இப்படி ஆகிட்டேன். சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கரெக்டாக ஈகோ உள்ளே என்ட்ரி கொடுத்து தடுத்துட்டார். போதும் போதும், உங்களோட சண்டையெல்லாம் அப்புறமா வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ப்ளூ லாக்கே அழிகிற நிலைமையில் இருக்குது, அதை காப்பாற்ற வேண்டியதுக்கான பொறுப்பு உங்ககிட்ட தான் இருக்குது. நடக்கிற விஷயத்த உங்ககிட்ட நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். நம்ம ப்ளூ லாக் ப்ராஜெக்டை கேன்சல் பண்ணோன்னு கமிட்டியை சேர்ந்தவங்களாம் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அதனால நான் உங்ககிட்ட ஒரு ஓப்பனான சேலஞ்சு விட்டுட்டேன். உங்களோட டேலண்ட்டை நான் ப்ரூவ் பண்ணுறேன்னு ஜப்பான் அண்டர் டுவெண்ட்டி டீமுக்கும் உங்களுக்கும் ஒரு மேட்ச்சை நான் முடிவு பண்ணிட்டேன். அதுக்கு அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. உன்ன மூணு வாரத்தில் U20 டீம் கூட நான் செலக்ட் பண்ணுற 11 பேர் மேட்ச் விளையாட போகிறீங்க. இந்த ட்ரைனிங் மூலிமா சின்ன சின்ன மாற்றங்களை நான் கொண்டு வர போகிறேன். நான் சொல்ல போகிற பொசிஷனில் மட்டும்தான் நீங்கள் விளையாடணும், அதுக்கான ஆளுங்களையும் நான் தான் செலக்ட் பண்ணுவேன். காரணம் U20 டீமை சேர்ந்தவங்க உங்களோட பெரிய பசங்க, பார்த்தாததுக்கு அது ஒரு ப்ராப்பரான டீம். டிஃபெண்டர்ஸ், மிட்ஃபீல்டர், ஃபார்வர்டு, கோல் கீப்பர்னா இருப்பாங்க. ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது, சொல்லப்போனால் நீங்கள் எல்லாருமே ஃபார்வர்டு தான். அதனால உங்களுக்கு இது கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் இது எல்லாத்தையுமே தாண்டி நீங்கள் ஜெயிச்சா ப்ளூ லாக்னு ஒரு ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆன விஷயம் இந்த உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே தெரிய வரும். உலகத்தில் இருக்க எல்லாருமே ப்ளூ லாக்கை பெருசாக மதித்து அதை ஏற்றுப்பாங்க. அதே நேரத்தில் நீங்கள் தோற்று போயிட்டீங்கன்னா ப்ளூ லாக்கோட கதை முடிஞ்சிடும். எல்லாருமே உங்களை ஜஸ்ட் ஒரு ஃபெயிலியராக மட்டும்தான் பார்ப்பாங்க. உங்களை எப்படி பார்க்கணுன்னு நீங்களே முடிவெடுக்க வேண்டியதுக்கான நேரம் வந்துடுச்சு. அதுக்கான சக்தி உங்களோட கையில் தான் இருக்குது. ஆனால் உங்களோட நம்பிக்கை மேலே எனக்கு திறமை இருக்குது. காரணம் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்ததே நான் தான். உங்களை பற்றி எல்லா விஷயமும் எனக்கு தெல்ல தெளிவாக தெரியும். கண்டிப்பாக உங்களால் ஜப்பான் டீமை தோக்கடிக்க முடியும். ஆல்சோ இன்னொரு முக்கியமான விஷயம், ஜப்பான் டீமில் புதுசாக ஒரு மிட்ஃபீல்டர் சேர்ந்து விளையாட போகிறான். அவனோட பேர் இட்டோஷிரின், வேர்ல்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேயர். அவனையும் எகுத்து தான் நீங்கள் விளையாட போகிறீங்க. சொல்லப்போனால் உங்களுக்கான நேரம் இப்போ வந்துடுச்சு. நீங்கள் 35 பேர் தான். உங்களோட உண்மையான ஈகோ என்னென்னு புரிஞ்சுக்கிட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க. பார்த்ததுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம், ஜப்பானோட U20 டீமை நீங்கள் தோக்கடிச்சிட்டிங்கன்னா அடுத்த U20 டீமு நீங்கள் தான். இது வரைக்கும் நீங்கள் யாருன்னு மற்றவங்க யாருக்குமே தெரியாமல் இருந்துச்சு. ஆனால் அது எல்லாத்தையுமே மாற்றி புது சரித்திரம் படிக்கிறதுக்கான நேரம் இப்போ வந்துடுச்சு. நம்ம ஈஸாகி இதை கேட்டதுலேருந்து ரொம்பவே ஆர்வமாக இருக்கிறான். இப்போ மட்டும் நான் இந்த மேட்சை ஜெயிச்சிட்டா நான் புது U20 டீமில் சேர்ந்துருவேன். கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு மேட்ச்சை தோற்றதும் என்னோட வாழ்க்கையை முடிஞ்சிச்சுன்னு நினச்சேன். ஆனால் அது எல்லாத்தையுமே மாற்றி எழுதுறதுக்கு ஒரு புது வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. நான் கண்டிப்பாக இந்த மேட்சை ஜெயிச்சு நான் யார் நீங்கள் இருக்கிற எல்லாருக்குமே புரிய வைப்பேன். U20 டீமில் சேருவேன்னு இருக்கான். சொல்லப்போனால் ஈஸாகி மட்டும் இல்லை, மற்றவங்க எல்லாருமே அதே
இனத்தில் தான் இருக்காங்க. அதோடு இந்த எபிசோட் முடிவுக்கு வருது. ஓகே மக்கள்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.